சார், மேரிட் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. சரி. ஒரு பேபி இருக்காங்க. ஆ. எங்க வைஃப் வந்து திடீர்னு அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க மீட் பண்ணி ஒரு 1 மந்த் ஆகுது. அவங்க மீட் பண்ணது அதுல இருந்து திடீர்னு அவங்க வந்து கொஞ்சம் மூவி பார்த்து பண்ணணும், அதுல பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனா அவங்க கூட வீக்லி டெய்லியும் பேசிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இது வரைக்கும் இந்த 4 இயர்ஸ்ல அது மாதிரி எல்லாம் பண்ணது இல்லை, கேட்டதும் இல்லை. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சு ஒரு 1 மந்த்க்கு அடுத்தது என்ன இது மாதிரி கேக்குறாங்க, மூவி பார்த்து பண்ணலாம், அதுல எப்படி எல்லாம் பண்றாங்களோ அது மாதிரி பண்ணுவோம். அது ஒன்றும் தப்பு இல்லைங்க, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை தம்பதியர்கள்ட்டே. இல்லை, அதில் பண்ணுற மாதிரி எல்லாமே கேட்குறாங்க சார். அதில் இந்த நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வாய் வச்சு பண்ணுறாங்க அந்தமாரி ஆப்ஷன்லாம் கேட்குறாங்க. அதாவதுங்க, ஒரு பெண் வந்து சாதாரண செக்ஸில் உச்சகட்டம் அடைய முடியாது. கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்பை நீங்கள் வாய் வச்சு தூண்டினா தான் அவன் அந்த பெண் உச்சகட்ட அடைய முடியும். இது பெரும்பாலான ஆண்களுக்கு தெரியாது. அந்த பெண் குழந்தை பெறலாம், எல்லாம் போகும், ஆனால் உச்சகட்டம் திருப்தி மட்டும் அடையவே முடியாது. இல்லை, இந்த 4 இயர்ஸில் கேட்கல, திடீர்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணதுல இருந்தா இதுமாரி பேசுனதுல தான் கேட்குறாங்க. அவங்க ஏதாவது அன்வான்ட சொல்லிடுறாங்களா? அன்வான்டா இல்லை, அவங்க ஏதாவது சொல்லி இதுமாரி பண்ணுறாங்களா? எப்படி சொல்லி பண்ணாலும் சொல்லாட்டி பண்ணாலும் அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? அது இது ஒரு தப்பான விஷயம் அல்லன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. நண்பர்கள்ட்ட விசாரித்தோ இல்லை செக்ஸ் படத்தை பார்த்துட்டோ இதை பண்ணாங்கன்னா கூட அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. நீங்கள் செக்ஸ் படம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க ஆரம்பத்துலேருந்தே. அதனால் உங்கள் மனைவி செக்ஸ் படம் பார்க்குறாங்க இல்லை நண்பர்கள் அவங்களுடைய தோழிகள் சொல்கிறது கேட்குறாங்கன்றது உங்களுக்கு பகீர்னு இருக்கிறது, அப்படி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த அதுமாரி பண்ணதில்லை, அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதில் பண்ணுறதே நான் பண்ணுறேங்கன்ட்டுன்னு. ஆ, அதுக்கடுத்து மூவி பார்த்துட்டு நீங்களும் அதுமாரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க 4 இயர்ஸில் எனக்கு அது பண்ணுறது. சரி, இப்போ இதில் என்ன தீர்வு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க, என்ன உங்களுக்கு பதில் வேணும்? அதில் ஒன்றும் தவறு இல்லை, அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இது தவறு இல்லை, நீங்கள் தவறுன்னு ஆண்களுக்கு வந்து பெண்கள் ஏதாவது கேட்டால் பதை பதைப்பாயிடுவாங்க. அதுவும் செக்ஸில் வந்து ஒன்றுமே தெரியாத பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆண்கள். பொதுவாக அப்படி அல்ல. இப்படி பேசுறது ஒன்றும் ஒரு அசிங்கமான அவமானமான விஷயம் அல்ல. நாங்கள் அதான் திரும்ப திரும்ப பல நேரங்களில் சொல்லுவோம். நாம் ரொம்ப ஈடுபட விரும்பாத ஆனால் ரொம்ப பேசுகிற ஒரு விஷயம் அரசியல். ஆனால் ரொம்ப ஈடுபடுற விஷயம், ஆனால் எதை பற்றியும் பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறது செக்ஸு. அது சரியல்ல. செக்ஸை பற்றியும் நீங்கள் ஆரோக்கியமாக பேசணும். அவங்க தோழிகள்கிட்ட இருந்து கற்றுக்கிறது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுன்றதை உங்கள்கிட்ட எல்லாம் வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அதுவும் தவறல்ல. நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து கொண்டு போனீங்கன்னா சிக்கலாக மாட்டிக்குவீங்க. இவையெல்லாம் இயல்பானவை, தவறு எதுவும் இல்லை, கவலைப்பட வேண்டாம்.